இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறதுனால நம்மளோட வீட்டோட கரண்ட் பில் அதிகமாகுமே, அப்போ வந்து இன்னும் அதிக அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து பெட்ரோல் காஸ்ட் ஈக்குவல் ஆகிடுமே அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். பெட்ரோல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் ஆகிறது வந்து சார்ஜிங் ஃபுல் சார்ஜ் நம்ம போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் பேட்டரி, ரெண்டு டைப் பேட்டரியுமே வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம ரெண்டுத்தையுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து அதிகபட்சம் அதோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு வேறுபடும். அந்த எவ்வளோ வேறுபடும் அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒரு யூனிட்லேருந்து அதிகபட்சம் ரெண்டு ரெண்டரை யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜிங் ஆகிறதுக்கு பவர் கன்சப்ஷன் எடுக்கும். இந்த ஒரு யூனிட்டுங்கிறது இன்னைக்கு ரேட்டு வந்து தமிழ்நாட்டு கரண்ட் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் யூனிட் பார்த்தோம்னா ஒரு 3 to 4 rupees தான் இருக்குது. ஸோ இப்போ ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது ஒரு 6 to 8 rupees மேக்ஸிமம் போனால், அதிகபட்சமே போனாலும் உங்களுக்கு 10 rupees தான் உங்களுக்கு கரண்ட் சார்ஜிங் உங்களுக்கு செலவு ஆகும். அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 10 rupees நீங்கள் செலவு பண்ணி ஒரு 60 kilometers அல்லது 100 kilometers நீங்கள் ஓட்டுறீங்க, ஒரு வண்டி ஓடுது, அதில் முடியும், அதன் மூலிமா நம்ம ரன் பண்ண முடியுது அப்படின்னா இன்றைக்கி 1 liter பெட்ரோலுக்கு அந்த 60 kilometers ஓட்டணும்னா 1 liter பெட்ரோல் போட்டால் அந்த 60 kilometers ஓட்ட முடியுமான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆவரேஜாகவே இன்றைக்கி ஒரு 100 rupees பெட்ரோல் போட்டோம்னா 20-35 kilometers இந்த கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தான் வெஹிக்கிள் மைலேஜும் கொடுக்குது, அதுதான் இன்றைக்கி நமக்கு ஓட்டவும் முடியுது அந்த 100 rupees பெட்ரோலுக்கு. அப்போது அது கணக்கு பண்ணும்போது 1 rupees பெட்ரோலுக்கு வந்து குறைஞ்சது நம்ம 2-3 rupees வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறது 1 kilometer. இதுவே 1 kilometer எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 10 paisa உங்களுக்கு 20 paisa உங்களுக்கு முடிஞ்சிடுது. அப்போ இதுவே ஒரு பெரிய சேவிங்ஸ். அடுத்து இன்னொன்று கணக்கு பண்ணலான்னா, இப்போ நம்ம இதனால் சரிட்டு நம்ம மாதம் உங்களுக்கு வந்து யூனிட் கன்சம்ஷன் அதிகமாகச்சு, நம்ம கரண்ட் சார்ஜ் பில்லு அதிகமாகுது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா பில்லு வந்து ஆட் ஆகுது, அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி சரியாக இருக்காது அப்படின்னு சில பேர் டவுட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ், ஹோம் அப்ளையன்ஸ்னு சொல்லுவோம், டிவி, ஃப்ரிட்ஜ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய பவர் கன்சம்ஷன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆவரேஜாக நார்மலாக உங்களுக்கு அந்த ரேட்டில் தான் உங்களுக்கு இது வரைக்கும் பில்லிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட இது ஆட் ஆகும்போது உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு டெய்லி நீங்கள் பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 100 units இதுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 100 units இன்றைக்கி ரேட்டு பார்த்தா கூட உங்களுக்கு நார்மலாக 300 rupees வர்றது வந்து உங்களுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 450-500 rupees வரும். ஸோ 500 rupees எங்கே இருக்குது, நமக்கு மாதம் 3000 செலவு எங்கே இருக்குது, அதை நம்ம கல்குலேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக அதிலே நம்ம சேவிங்ஸ் தான் இருக்குது.